Hard to breathe, but that's alright. Hush. Hi, hello, Nikum, and welcome to you. ADMM gaming tamil channel ki innikkaana video la nama ena paaka porom nu solgeringa appadina already nama game ku la ekkachakamana free rewards vandu kuduthirukkaranga enadhu free reward ah eppo bro kuduthaanunga appdi solli yochinga appadina neenga free fire player nu artham ஆமாம் ப்ரோ, நிறைய ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்தானுங்க. இன்னும் என்ன கொடுக்க போகிறானுங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் பிளேயர்ஸாக இருப்பீங்க. என்ன ப்ரோ இப்படி பிரிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி தான் போயிட்டு இருக்குது கேமுக்குள்ளே. ஸோ ஃப்ரீ ஃபயர் பிளேயருக்கு வந்துட்டு பார்த்தோன்னா அவ்வளோவா எந்த ரிவார்டுமே கொடுக்கல, பட் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்க்குள்ள வந்துட்டு பார்த்தோன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து இப்போ புதுசு ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரீ ஃபயர் எக்ஸ்க்ளூசிவ் ரிவார்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு வாரம் வாரம் வந்துட்டு பார்த்தோன்னா ஃப்ரீ ரிவார்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஃபஸ்ட் நமக்கு வந்துட்டு பார்த்தோன்னா என்ன கொடுத்தானுங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒரு அது என்னமோ பேக் ஸ்கின், அப்புறமா வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு கார் 98 ஸ்கின் இதெல்லாம் கொடுத்தானுங்க. அப்புறமா வந்துட்டு பார்த்தோன்னா எமோட் ஆட் பண்ணானுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸோட எக்ஸ்க்ளூசிவ் பண்ணலே வந்துட்டு பார்த்தோன்னா கொடுத்தாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு சில ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்றத இப்போ நம்ம வந்து ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ டேட் கூட சொல்லிக்கிறாங்க, அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா இன்றைக்கி நம்ம சொல்ல வந்துட்டு பார்த்தோன்னா OB34 அட்வான்ஸ் ஒரு வந்துட்டு பார்த்தோன்னா லான்ச் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம வந்து லைட்டாக வந்து பேசலாம். அதை வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். தேசி ஓரளவு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க டேரக்டாக அப்படிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு OB34 அட்வான்ஸ் ஒரு பற்றி. இதை பற்றி வீடியோ போடல எப்படி அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அட்வான்ஸ் சொல்ல சொல்லிக்கிற அளவுக்கு வந்துட்டு பார்த்தோன்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா புதுசாக ஒரு கேரக்டர், அந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ரிவீல் பண்ணிட்டோம். ஸோ மேல் கேரக்டர் வரப்போன்னு சொல்லியிருந்தோம். அதோட பவரோட வந்துட்டு பார்த்தோன்னா நாளைக்கு நம்ம வீடியோ வந்து போட்டுருவோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறமா ஒரு பெட்டுங்க. இந்த ஒரு பெட்டோட பவர் என்ன அப்படின்னு நான் இப்போ சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன். நீங்கள் இந்த பெட்டை சி இந்த ஒரு பெட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற 20 மீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு எனிமையை நீங்கள் போட்டு தள்ளிங்க அப்படின்னா, அதாவது நாக் டவுன் பண்ணாலும் சரி இல்லை கில் பண்ணாலும் சரி, உங்களுக்கும் உங்களோட டீம்மேட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. ஓகேவா? இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவர். அது எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும், அப்புறமா எவ்வளோ மூவ்மெண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 வயசாக நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வச்சுறேன். நீங்களும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ தெளிவாக சொல்லணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக வீடியோ போட்டு சொல்லிடலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு எதுவும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சும் வந்து கிடையாது. ஒரு நியூ கன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ள வந்துருக்குது. அந்த ஒரு கண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வச்சுறேன். பழைய நாட்டு துப்பாக்கியுமே இருக்குதுங்க. இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கேம்குள்ள இப்போ வரைக்கும் வந்திருக்கிற அப்டேட்டு. ஸோ போக போது அப்டேட் பண்ணுவாங்க, நியூ எமோட்டு நியூ பண்டில்ஸ் அப்படி இப்படி சொல்லிட்டு தாறு மாற வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம டேரெக்டாக வந்து அப்டேட்டில் வந்து போயிடலாம். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னா நமக்கு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான். ஏன் அப்படி இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இழுக்கணும் அப்படின்றக்காக தான். ஸோ அதுக்காக தான் இவ்வளவு பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, தெரியாதவங்களை நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ரிவார்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்குதுங்க. இப்போ லாஸ்ட்டாக கொடுத்தது ஃப்ரீ ஃபயர் மேக்ஸோட இந்த ஒரு பண்டில் தான். இதுக்கப்புறமா என்ன கொடுக்க போகிறானுங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பெட்டு தான். ஸோ பெட்டை வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறதா அனௌன்ஸ் வந்து பண்ணிக்கிறானுங்க. மூணு பெட்டு வந்து கொடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற அப்டேட்டு. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் நமக்கு இப்போ ரிவார்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்குது. ஸோ இது வந்துச்சு அப்படின்னா எத்தனை பேர் என்ன பெட்டு எடுப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம இதில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு OB34 அட்வான்ஸ் சொல்ல இன்னும் சில அப்டேட்ஸ்லாம் வரும், அதை பற்றி நம்ம வந்து நாளைக்கு கவர் பண்ணலாம். ஸோ நாளைக்கு காலையில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கான வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை வந்து பிரஸ் பண்ணிடுங்க. அந்த சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறீங்க. ஸ்டார்ட் அப் ஸ்டே கே பாய். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.